அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி முன்னிலையில் மூன்று புதிய ஆளுநர்கள் பதவி பிரமாணம். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்த அரசாங்கம். காலநிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் கைது, நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. நாட்டில் கொரோனா தொற்று வீதம் அதிகரிப்பு. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு பணிகள் மற்றொரு கட்டம் ஆரம்பம். பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம். நாடாளுமன்ற செயலாளர் நாயகமாக குஷானி ரோஹணதீர நியமனம். டாலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி மேலும் அதிகரிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் சற்று முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் இன்று புதிய ஆளுநர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் இந்த நிகழ்வு இடம்பெற உள்ளது. வடமேல் மாகாண ஆளுநராக முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜாபி அபேவர்த்தனவும், வடமாகாண ஆளுநராக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் பி எஸ் எம் சார்ஸ்லாவும், கிழக்கு மாகாண ஆளுநராக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் செந்தில் தொண்டமான் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆளுநர் பதவிகளுக்கு முன்னாள் அமைச்சர்களான தயா கமகே மற்றும் நவீன் திசாநாயக ஆகியோரின் பெயர்களும் முன்மொழியப்பட்டுள்ளன. வடக்கு, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களின் ஆளுநர்கள் கடந்த 15ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்திருந்தது. வடமாகாண ஆளுநராக ஜீவன் தியாகராயா, கிழக்கு மாகாண ஆளுநராக அனுராத ஜஹம்பத் மற்றும் வடமேல் ஆளுநராக வசந்த கேர்ணகோட ஆகியோர் இதற்கு முன்னர் இந்த பதவிகளை வகித்து வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரும் 6 மாதங்களில் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய பல்வேறு பிரிவுகளில் நிவாரணங்களை வழங்குவது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். எஹலியகுட பிரதேசத்தில் காளான் செய்கையில் பல செயற்திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அடுத்த 2 மாதங்களில் மின்கட்டணம் குறைக்கப்படும். அத்துடன் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை மேலும் குறைக்கப்படும். எரிவாயுவின் விலையும் குறைக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மாதாந்த மானியம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் மேலதிக கொடுப்பனவை வழங்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேல் சப்ரகமுவ, வடமேல், மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் பொலனறுவி மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேற்கு கரையோர பிரதேசங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாநகர சபை முன்னாள் முதல்வர் இமானுவேல் அனோல்ட் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு எதிர்வரும் ஜூலை 17ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண தொகுதி கிளை கூட்டத்துக்கு பின்னர் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக இமானுவேல் அனோல்டு தனது சட்டத்தரணியுடன் போலீஸ் நிலையத்திற்கு சரணடைய சென்ற போது கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட யாழ் மாநகர சபை முன்னாள் முதல்வரான இமானுவேல் அனோல்டு இன்றைய தினமே நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இன்று 13 பேர் அடையாளப்பட்டுள்ளனர் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்று கொரோனா தொற்றினால் எந்த இறப்பும் பாதிவாகவில்லை என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இலங்கையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 672371 அதிகரித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளின் மற்றொரு கட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாயசுந்தரா தெரிவித்துள்ளார்.
அதன்படி எதிர்வரும் 19ஆம் தேதி இந்த செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டு 32 மத்திய நிலையங்களில் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதுவரை 2 பாடங்களுக்கான மதிப்பீட்டு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 6 பாடங்களுக்கான மதிப்பீட்டு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை விஞ்ஞான பிரிவில் உள்ள பாடங்களுக்கான மதிப்பீட்டு பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கடந்த 2.5 மாதங்களாக தொழிற்சங்க நடவடிக்கை மற்றும் மதிப்பீட்டு பணிகளுக்காக ஆசிரியர்கள் விண்ணப்பிக்காமை காரணமாக உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் தாமதமாகியமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தின் மீது போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இன்று கொழும்பு விகார மகாதேவ் பூங்காவிலிருந்து சுகாதார அமைச்சை நோக்கி இவ்வார்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அரசு மருத்துவ பீடங்களில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுமாறு கோரியும் புதிய தனியார் மருத்துவ கல்லூரிகளை ஆரம்பிக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தினை கட்டுப்படுத்தும் வகையில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தனர். இதேவேளை இந்த போராட்டம் காரணமாக தாமரை தடாக சந்திக்கு அருகில் தற்போது வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற செயலாளர் நாயகமாக குஷானி ரோஹணதீர நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் அமுலாகும் வகையில் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாடாளுமன்றத்தின் தற்போதைய பணிக்குழாம் பிரதானியாகவும் பிரதி செயலாளர் நாயகமாகவும் அவர் பதவி வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் அதிகரித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று காலை வெளியிட்ட நாணய மாற்று விகிதங்களின்படி டாலரின் கொள்விலை 305.43 ஆகவும் விற்பனை விலை 318.79 ஆகவும் காணப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி டாலரின் பெறுமதி 362.66 ரூபாவாக பதிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை 5 மாடிகளை கொண்ட ஹோட்டலிலிருந்து கீழே விழுந்து 16 வயதான சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நால்வரிடமும் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் களுத்துறை சிறைச்சாலைக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுக்கவுள்ளனர் என அறிய முடிகின்றது. இதற்கான விசேட அனுமதியினை களுத்துறை நீதவான் ஹேமாலி ஹால்பந்தனியம் வழங்கியுள்ளார் என்று குற்ற புலனாய்வு திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபர்கள் நால்வரிடம் மட்டுமன்றி தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள ஹோட்டலின் வரவேற்பாளராக கடமையாற்றும் பெண்ணிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.